இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்ப்ளேட்னா என்னங்கிறத பார்த்துடலாம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த டெம்ப்ளேட். ஆனால் இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஜ் காம்போனன்ட் தேவைப்படுது. நம்ம இந்த ப்ரீவியஸ் டுட்டோரியலில் வந்து நம்ம எப்படி பேஜ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த பேஜ் காம்போனன்ட் வச்சு நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். இந்த கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுங்கள். இங்கே நம்ம அந்த டெம்ப்ளேட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இது ஹோம் பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்றதுக்காக ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து நம்ம ஹோம் பேஜ் டெம்ப்ளேட், அப்புறம் ப்ராக்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுங்க, என்ன வெப்சைட் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து டெமோ வெப்சைட்டுக்காக கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நீங்கள் அதேவே காப்பி பண்ணி போட்டுக்கலாம், ஓகேங்களா? சூப்பர் டைப் அப்படிங்கிறது இந்த டெம்ப்ளேட் வந்து எந்த பேஜ் காம்போனண்ட்டை மேப் ஆகிருக்கு. எனக்கு தெரியும் இது வந்து டெமோ வெப்சைட் ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு காம்போனண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே டெம்ப்ளேட்ஸில் வந்து கிரியேட் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இது பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த ஸ்லாஷ் ஆப் ஸ்லாஷுங்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக ஏஎம் வந்து இதை ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ரேங்கிங் வந்து நம்ம கொடுக்கறத பொறுத்து நம்மளுடைய டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டில் லிஸ்ட் ஆகணுமா லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆகணுமாங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ரேங்கிங் ஒன்று கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டில் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட டெம்ப்ளேட் எங்கெங்கே அவைலபிளாக இருக்கும், ஸ்லாஷ் கண்டென்ட்டு கீழே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கணும். இது ஸ்லாஷ் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேஜில் போயிட்டிங்கன்னா இந்த சைட்ஸ் அப்படின்ற டேப் போனீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ்லாம் லிஸ்ட் அவுன் ஆகும். இங்கே இந்த ஸ்லாஷ் கண்டென்ட்டுக்கு கீழே நம்மளுடைய பேஜ் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் போடணும், ஒரு ரிஜெக்ட் டெக்ஸ்ட் அதுக்கு பேர். அது வந்து ஸ்லாஷ் கண்டென்ட், இந்த ஓப்பன் க்ளோஸ் போட்டு கடைசியில் குவெஸ்சன் மார்க் போட்டு .star இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ரிஜெக்ட்ஸ் வேல்யூ. இது வந்து நம்ம டெம்ப்ளேட்டை வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எத்தனை டெம்ப்ளேட் இருக்குது, 1, 2, 3 வந்து டெம்ப்ளேட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் நம்ம புதுசாக நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் இதே இதை இடத்த வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 டெம்ப்ளேட் வந்து காமிக்கும். ஏன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் டெம்ப்ளேட்டும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? என் பேஜ் வந்து ஹோம் பேஜுன்னு நான் டைட்டில் வச்சுருக்கிறேன். டைட்டில் வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஹோம் பேஜ் டெமோ வெப்சைட் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த நேமை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பேஜ் நேம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பேஜ் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்னா ஓப்பன் கொடுக்கணும், இல்லை வெறும் பேஜ் மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கணும், டன் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணுறது மூலிமா எனக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேஜ் காம்போனண்ட்டில் நம்ம பார்சிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணதால் நம்மளுக்கு இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இந்த காம்போனன்ட் இந்த பேஜில் வந்து ஒரு ஒரு பார்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பார்சிஸ்னால் அது ஒரு ரெஸ்பான்ஸ் கிரிட் அப்படின்ட்டு. ஸோ பேஜ் லோட் ஆகுது, லோட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் கிரிட் வந்துருச்சு. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, டெம்ப்ளேட் வந்து ஒரு பேஜ் காம்போனண்ட்டோட நம்ம மேப் பண்ணும். அந்த பேஜ் காம்போனண்ட்டில் என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அது வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற பேஜ் வந்து பேஜில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப் வேல்யூ வந்து நம்ம வேறு பேஜ் காம்போனண்ட்டை ரெஃபர் பண்ணதுனால அந்த பேஜ் காம்போனண்ட்டில் இருக்கிற டயலாக் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டயலாகில் நம்ம டிஃபைன் பண்ண எல்லாம் வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டயலாகை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.